லாஸ்ட் டாபிக் நேஷனல் நாலேஜ் கமிஷன் என்கேசி 2005 2005ல உங்க சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது வந்து 2005 இந்த என்கேசியை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஃப்ரேம் பண்ணப்பட்டாங்க, அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். These are the content. Side headings, நம்ம என்னலாம் இது இந்த டாபிக்ல என்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மெம்பர் ஆஃப் என்கேசி, டேர்ம் அண்ட் ரெஃபரன்ஸ், சப்ஜெக்டிவ், கிரியேஷன் அண்ட் டிசிமினேஷன், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ஓவர்சைட் மெக்கானிசம், நாலேஜ் லைஃப் சைக்கிள், நாலேஜ் பென்டகன், ஃபோக்கஸ் ஏரியா, அதுல ஆக்சஸ் டு நாலேஜ், நாலேஜ் கான்செப்ட், நாலேஜ் கிரியேஷன், நாலேஜ் அப்ளிகேஷன், நாலேஜ் சர்வீசஸ், ஆக்சஸ் கான்செப்ட் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன்ல எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ரூரல் அண்ட் எஸ்எம்இஎஸ், ட்ரெடிஷ்னல் நாலேஜ், சர்வீசஸ், தென் கன்க்ளூட். ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் கீழே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் டாபிக். இந்த என்கேசி நாலேஜ் கமிஷன் உடைய இது, அதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், நேஷனல் லெவல் டு ப்ரொமோட், டு டெவலப், நேஷனல் லெவல் கூட இவங்க சொல்லாங்க, வேர்ல்டு வைடு உலக அளவுல த நாலேஜ் செஞ்சுரி. ஸோ 21ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டு 2000ல இருந்து இது ஆரம்பிக்குது. 2000ல இருந்து ஆரம்பிக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டை நாலேஜபிள் செஞ்சுரியை வரவேற்கிறதுக்காக, நாலேஜபிள் சொசைட்டியை டெவலப் பண்றதுக்காக, வேர்ல்டு வைடு உலக அளவுல இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இன்னும் அதிகரிக்கணும், அதுக்கு நிறைய நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 21st century ஹாஸ் பீன் அக்னாலேஜ்ட் வேர்ல்டு வைட் ஆஸ் த நாலேஜ் செஞ்சுரி. 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு நாலேஜபிள் ரிசோர்ஸஸ் வந்து வேர்ல்டு வைடு உருவாக்கப்பட்டிருக்கு, அதை ஷேர் பண்றாங்க. அது அதோடைய டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்த பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த நாலேஜ் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி அது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு நாலேஜ் சர்வீஸ், அவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸும் இந்த சர்வீஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க, ப்ரொமோட்டிங் த அண்ட் டெவலப்பிங் த நாலேஜ், அறிவை வளர்க்குறதுல, அறிவை ஷேர் பண்ணுறதுல. ஸோ அதுல இருந்து இந்த ஒரு வார்த்தை தான் நான் இந்த இதுல கண்டுபிடிச்சது, இந்த நாலேஜ் கமிஷனுக்கும் அதுக்கும் ஆனா அந்த ஆப்டான ஒரு வேர்டு, ஒரு கொட்டேஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு தாட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாலேஜ் ஷேரிங் இஸ் எ கைண்ட் ஆஃப் நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதா, நாலேஜ் ஷேரிங் இஸ் எ கைண்ட் ஆஃப் நாலேஜ் டெவலப்மெண்ட். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜை நம்ம ஷேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய நாலேஜ் இன்னும் அதிகமா டெவலப் ஆகுது. என்னுடைய நாலேஜ் டெவலப் ஆனதுனாலதான் ஐ ஷேர் மை நாலேஜ், அது ஷேர் பண்ண பண்ண என்னுடைய நாலேஜ் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வெரி ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த கொட்டேஷன், அடிக்கடி நிறைய கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை சொல்றது. ஸோ நாலேஜ் ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நாலேஜை நீங்க ஷேர் பண்ண பண்ண நிறைய நாலேஜ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அதை எய்மா வச்சுதான், அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு, நிறைய அந்த நாலேஜ் ஷேரிங்க்கு, நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த சொசைட்டியை, இந்த கண்ட்ரியை வந்து நாலேஜபிளா ஆக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலேஜ் கமிஷன் இஸ் எ ஹை லெவல் அட்வைசரி பாடி. அட்வைசரி பாடினா டு த பிரைம் மினிஸ்டர், அந்த பிரதமருக்கு வந்து ஆலோசனை வழங்கக்காக அமைக்கப்பட்ட ஒரு உயர்நிலை குழு. ஃபார் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் கமிஷன் to transforming India into a knowledge society. இந்தியாவை வந்து ஒரு அறிவாண்மை மிக்க சமுதாயமாக, சமூகமாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இது அமைக்கப்பட்டது. The Prime Minister of India, Dr. Manmohan Singh, அவருடைய முயற்சியில, அவருடைய தலைமையில, இந்த அவருடைய ஆட்சியின் கீழ் இது வந்து June 13th, 2005 இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது. என்கேசி நேஷனல் நாலேஜ் கமிஷன், தேசிய அறிவாண்மை குழு, திங்க் டேங்க். திங்க் டேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டீச்சிங் மெத்தட்,
ஒரு பாப்புலரைஸ்ட் ஒரு மெத்தட் சிந்தனை குழு, சிந்தனை குழு அல்லது சிந்தனை கிடங்கு, தமிழ்ல சொல்லணும்னா சிந்தனை கிடங்கு. சிந்தனை கிடங்கு அப்படிங்கிற ஒரு குழு, ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுல நிறைய சிந்திக்க கற்றுக் கொடுக்கறது, நாலேஜை ஷேர் பண்றதுக்கு, அந்த நாலேஜை இன்னும் பாலிஷ் பண்ணி அவங்களை என்ரிச்மெண்ட் பண்றதுக்காக என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ, என்னென்ன ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு வளர்க்க முடியுமோ அதுக்கெல்லாம் அவங்க வந்து அது ஒரு சர்வீஸ் செக்டரா உருவாக்கி நிறைய காம்படிட்டிவ்ஸ் வேர்ல்டுல இந்த உலகத்துல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்தியாவில் உள்ள பீப்புள்ஸ்க்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எய்மை வச்சு இது கொடுத்துருக்காங்க. திங்க் டேங்க் சார்ஜ் வித் கன்சிடரிங் பாசிபிள் பாலிசி தட் மைட் ஷார்பன் இந்தியாஸ் கம்பரேட்டிவ் அட்வான்டேஜ், கம்பரேட்டிவ் அட்வான்டேஜ் இன் த நாலேஜ் இன்டென்சிவ் சர்வீஸ் செக்டர்ஸ், நாலேஜ் இன்டென்சிவ் சர்வீஸ் செக்டர். ஸோ இந்த அறிவாண்மை என்னென்ன ஆஸ்பெக்ட் எல்லாம் அந்த நாலேஜை வந்து கொடுக்க முடியும், இதெல்லாம் நாலேஜ் சர்வீஸ் செக்டர்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிறத உருவாக்கி அது மூலமா இந்த திங்க் டேங்க், திங்க் டேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா இந்தியாவில் வந்து இந்தியாவையே அறிவாண்மை குழுவாக எல்லா பீப்புள்ஸ்கிட்டையும் இந்த நாலேஜை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. இந்த நாலேஜ் கமிஷன் மூலமா அமைக்கப்பட்ட நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி ஒன் ஆஃப் தட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லைப்ரரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, லைப்ரரியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அது நிறைய உருவாக்கப்பட்டது ஆஃப்டர் தட் இந்த கமிஷன் மூலமா பாத்தீங்கன்னா லைப்ரரி அப்படிங்கிற கான்செப்ட். பிகாஸ் த லைப்ரரி ஆர் த லோக்கல் கேட்வேஸ், லைப்ரரி அப்படிங்கிறது ஒரு லோக்கல் கேட்வேஸ் டு நேஷனல் அண்ட் குளோபல் நாலேஜ். லைப்ரரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான முதல் ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட், ஒரு திறந்த ஒரு நுழைவாயில், அவங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்றதுக்கான ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் நுழை என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த லைப்ரரி தான். அது ஸ்கூல் லெவல்ல இருந்து பப்ளிக் லைப்ரரியா இருக்கட்டும், காலேஜ் லைப்ரரி, யூனிவர்சிட்டி லைப்ரரி அப்படின்னு சொல்லி இது டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த லைப்ரரி நிறைய திறக்கப்பட வேண்டும், அது மூலமா மக்களுக்கு நாலேஜை வந்து நாலேஜ் சோர்ஸஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைப்ரரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது மூலமா நிறைய நிறைய நூலகங்கள் திறக்கப்பட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் லேர்னிங் சென்டர் அதெல்லாமே உருவாக்கப்பட்டு நாலேஜ் ஆர்ஸ் டெவலப். ஸோ லைப்ரரிஸ் ஆர் த கேட்வேஸ் டு நாலேஜ். நம்ம லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-65 வருட கல்லூரி, இந்த கல்லூரியில எத்தனையோ நபர்கள், எவ்வளவோ பர்சன்ஸ் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த நூலகத்தை பயன்படுத்தி அது மூலமா அவங்களுடைய நாலேஜ் டெவலப். இப்ப நிறைய பேர் வந்து நிறைய பிளேசஸ்ல நிறைய அரசு ஆசிரியர்களாக இருக்காங்க, அரசு துறைகள்ல பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சோர்சஸ் எல்லாம் உருவாக்கப்பட்ட இடம், எத்தனையோ அறிவு உள்ள நிறைய நாலேஜபிள் பர்சன்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இருந்து படித்து அவங்களுடைய அறிவை பெருக்கிய இடம் அப்படின்னு சொன்னா அந்த லைப்ரரியில தான் நம்ம சொல்ல முடியும். இதோட எய்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்கிங் இந்தியா எ நாலேஜ் ரிசோர்ஸ், மேக்கிங் இந்தியா எ நாலேஜ் ரிசோர்ஸ், இந்தியாவை ஒரு அறிவு வளமாக மாற்றுவது, அறிவு உள்ள ஒரு வளமாக மாற்றுவது. மேக்கிங் இந்தியா எ நாலேஜ் ரிசோர்ஸ், அறிவாண்மை உள்ள ஒரு வளங்கள் நிறைந்த இந்தியாவாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதான். டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு வைப்ரண்ட் நாலேஜ் பேஸ்டு சொசைட்டி, நாலேஜ் பேஸ்டு சொசைட்டியா இந்தியாவை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எய்மோட இந்த கமிஷன் வாஸ் ஃப்ரேம்டு. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் டாக்டர் மன்மோகன் சிங், த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த டைம் ஹாஸ் டு கம் டு கிரியேட் எ செகண்ட் வேவ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் அண்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் in the field of education, research and capability building so that we are better prepared for the 21st century. So 21st நூற்றாண்டினுடைய இரண்டாவது அலை அப்படின்னா அது என்னன்னா, நிறைய நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும். கல்வியில என்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் கொடுக்க முடியும், என்ன வளர்ச்சியை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் உருவாக்குவதற்கான, அதை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த காலம் தான் இந்த காலம் அப்படிங்கிறாங்க. ஆராய்ச்சி,
அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கேபபிலிட்டி திறமைகளை உருவாக்குவதற்கான சிறந்த காலம் தான் இந்த 21ஆம் நூற்றாண்டு. அதுக்கு நம்மளை தயார்படுத்த வேண்டும். 21ஆம் நூற்றாண்டை நம்ம அடைஞ்சிட்டோம். இப்ப அந்த 21ஆம் நூற்றாண்டு முடிகிறதுக்குள்ள அந்த அளவு நம்மளுடைய நாலேஜபிள் பர்சன்ஸ் நிறைய நாலேஜ் ரிலேட்டடான எஜுகேஷன் சொசைட்டியை உருவாக்கணும். அதுல சிறந்த கல்வியை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துல இதுதான் தட் இஸ் த ரைட் டைம். நம்ம உருவாக்க வேண்டிய கரியடியான காலகட்டத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் மன்மோகன் சிங் சொல்லியிருக்கிறார். மெம்பர் ஆஃப் என்கேசி நாலேஜ் கமிஷனுடைய மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் சாம் பிட்டோர்டா, இவர்தான் சேர்மன் ஆஃப் என்கேசி தலைவர். சாம் பிட்டோர்டா வந்து சேர்மன் ஆஃப் என்கேசி. ஸோ வைஸ் சேர்மன் யாருன்னா டாக்டர் பி எம் பார்கவா. அதோட ஸோ சேர்மனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் ஆர் தேர். ஒரு சேர்மன் அவர் தான் அதோட ஹெட், இந்த என்கேசியோட ஹெட். அவருக்கு கீழே 7 பேர் மெம்பராக இருந்து இந்த கமிஷன்ஸ் ஆர் ஃப்ரேம்டு ஸோ மெனி பாலிசிஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ அசோக் கங்குலி, ஜெயந்தி கோஸ், தீபக் நையார், நந்தன் நீல்கனி, சுஜாதா பிரமோத்ரி, பல்ராம், தீஸ் ஆர் த பர்சன்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் என்கேசி. ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து இணைந்து தான் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. டேர்ம் அண்ட் ரெஃபரன்ஸ், இந்த குழு வந்து குழுவினுடைய அனலைசிஸ் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அது சில டேர்ம்ஸ் கீவேர்ட்ஸை வந்து மைண்டில் வச்சு அதை உருவாக்கியிருக்காங்க. அந்த கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது சில அவங்க ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னால் எதை வந்து மெயினாக மெயின் ஃபோக்கஸாக வச்சு அந்த குழு வந்து அறிக்கையை தயார் செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்க மைண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குழு வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய அனலைஸ் பண்ணி அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் மைண்டில் வச்சு எந்த டேர்ம் வேர்ட்ஸ் கீ டேர்ம் வேர்ட்ஸ் எதை ரெஃபரன்ஸ் எதை சோர்ஸஸாக வச்சு அந்த குழு வந்து அறிக்கையை கொடுக்கணும், எதை மெயின் ஃபோக்கஸாக வச்சு அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டு மீட் த நாலேஜ் சேலஞ்சஸ் ஆஃப் தி 21st century, 21ஆம் நூற்றாண்டுக்கான அந்த சவாலை எதிர்கொள்வதற்கான கல்வி என்னென்ன சவால்களை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்குதோ அது என்னென்ன சவால்கள் அதுக்கு என்ன திறன்கள் எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அண்ட் இன்க்ரீஸ் இந்தியாஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இன் த ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ இப்போ உள்ள இந்த ஃபீல்டு இந்தியா எல்லா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் காம்படிட்டிவ் வேர்ல்டு இதால தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒரு போட்டி அதுல இந்த நாலேஜ் ஃபீல்டு அறிவாண்மை துறையில என்னென்ன காம்படிட்டிவ் ஃபீல்டு இருக்குது, என்ன துறைகள்ல யார் நாலேஜபிள் பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அந்த போட்டி போட்டுட்டு இருக்கு. ஸோ இந்தியாவை அதுல நாலேஜபிள் அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ல இருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது இந்தியாவிலையும் அறிவாண்மை உள்ள பீப்புள்ஸ் இருக்காங்க, அறிவுல எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை மெயினாக வச்சு. ஸோ அப்போ அப்போ என்னென்ன நாலேஜ் ரிசோர்ஸஸ் ஆர்ந்தார், இந்தியாவில் என்னென்ன நாலேஜ் ரிசோர்ஸ் இருக்குது, அதை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இந்தியா மேற்கொள்ள வேண்டிய இதுக்கு இந்தியா சந்திக்கக்கூடிய சவால்கள் எதெல்லாம், அப்போ அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும், அதுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு எய்மாக வச்சுருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் கிரியேஷன் ஆஃப் நாலேஜ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெபார்டரிஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெபார்டரியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதோ அதை பத்தின நாலேஜ் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லேப் வந்து ஓபன் பண்ணணும், அதுல எக்ஸ்பர்ட் நிறைய பேரை வந்து உருவாக்கணும், அது மூலமா நிறைய நாலேஜ் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அண்ட் டு இம்ப்ரூவ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் என்கேஜ்ட் இன் IPR இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் IPRங்கிறது இப்போ ரொம்ப இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த IPRக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இப்போ நான் ஒன்று புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறேன், என்னுடைய அறிவை வந்து நான் என்ன பண்ணலாம்னா அதை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் இந்த ரைட்ஸ் மூலமாக, காப்பி ரைட்ஸ் வாங்கி என்னுடைய அறிவு கண்டுபிடித்த ஒரு அந்த தாட் ஐடியாவை வந்து நான் என்ன பண்ணலாம் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த வேர்ல்டு வைடு அதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணலாம்.
அதுக்குன்னு இந்த நிறுவனம் வந்து ஐபிஆர்ங்கிற ஐபிஆர் இன்டெலக்சுவல் முன்னால வந்து சொத்தை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தேர் அப்படிங்கிறது. ஒரு புத்தகத்தை நம்ம காப்பிரைட்ஸ் வாங்கி வைக்கிறோம், பேட்டர்ன் வாங்கி வைக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய அறிவாண்மை சிந்தனை கான்செப்ட் அதுக்கும் ரைட்ஸ் நம்ம வாங்கி வைக்கிறோம். இது என்னுடைய அறிவு என்னுடைய சிந்தனை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரைட்ஸ் வாங்கி வச்சு அது மூலமா நிறைய சிந்தனைகளை உருவாக்குவதற்கு. இப்ப எனக்கு ஒரு சிந்தனை உருவாகுதுன்னா நான் இன்னும் நிறைய விஷயங்களை பாக்குறதுனால படிக்கிறதுனாலதான் எனக்கு அங்க இருந்து கிடைக்குது. சோ நான் இதை வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டேன்னா என்கிட்ட இருந்து என் யாருமே இதை காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, இல்ல என்ன பெர்மிஷன் வாங்கி. அதே மாதிரி இந்தியா லெவல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் நிறுவி அதுல இந்த ஐபிஆர் அதை வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும், அதை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய நம்மளுடைய பலங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு அது வந்து விற்கப்படுகிறது. இங்க படிச்சு இங்க உள்ள சோர்சஸை பயன்படுத்தி இங்க உள்ள அறிவாண்மையை பயன்படுத்தி தான் நிறைய வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் வளர்ந்துட்டு வராங்க. சோ டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதனால இந்தியாவில் உள்ள வளங்கள் அறிவாண்மை வளங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே அதனுடைய உரிமைகள் எல்லாமே பேட்டன் ரைட்ஸ் இங்கே வாங்கி இங்கேயே அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதை வந்து வெளியில வெளி இடங்களுக்கு அது தவறான வழிகளுக்கு வெளியில செல்லாம பாதுகாக்கிறது எப்படி, அதுக்கு ரிலேட்டடா ப்ரொமோட் நாலேஜ் அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகள்ல நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றது, அதை பத்தின அவேர்னஸ் ஆட்டிடியூட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணது, நாலேஜ் டெவலப்மெண்ட் விவசாயம் மற்றும் தொழில் இது ரெண்டு முக்கியமான ஒரு வளர்ச்சி துறைகள். அதுல என்னென்ன நாலேஜ் ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி இன்னும் புதுமையான புதுமைகளை புகுத்தலாம் அப்படிங்கிற நாலேஜஸ் கண்டுபிடிக்கிறது, அதை ப்ரொமோட் பண்றது எப்படி அப்படிங்கிறது. தென் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் கேபபிலிட்டிஸ் இன் மேக்கிங் கவர்மெண்ட் அண்ட் எஃபெக்டிவ் transparent and accountable service provider to the citizen. So on the india arasangam vandu enna pannanumna public peoples ku vandu or effective ana transparent and accountable service provider a irukanum. arivai valarthadi arivai thirumayaga velippaduthuvadharku inda arasu vandu enna pannanum appadina maximum evvalavu அந்த மக்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது, என்னென்ன விஷயங்கள் திட்டங்கள் வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். டு ப்ரொமோட் வைட் ஸ்ப்ரெட் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் டு மேக்சிமைஸ் பப்ளிக் பெனிஃபிட், பொதுமக்கள் அனைவருக்குமே அது பயன்படுற அளவுல இருக்கக்கூடிய அறிவு வளங்களை எந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். இந்த அரசு வந்து அதற்கு முயற்சியை பண்ணணும் அப்படிங்கிறது தான். இவங்க வந்து மெயின் ஒரு சோர்ஸா வச்சு அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தி அப்ஜெக்டிவ் ஆஃப் என்கேசி, என்கேசியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு கிவ் இந்தியா த நாலேஜ் எட்ஜ் இன் த கம்மிங் டிகேட்ஸ். டிகேட்ஸ்னா ஒரு 10 வருடங்கள், 10 வருடங்களுக்குள்ள இந்தியாவை வந்து அறிவினுடைய உச்சத்திற்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ், என்கேசியோட மெயின் அப்ஜெக்டிவ் ஓவரால் டாஸ்க். இந்த குழு முழுமையாக எதை நோக்கி எதற்காக செயல்பட்டு அதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை அறிவு லெவல்ல இன்னும் அதிக லெவல உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. டு என்ஷோர் தட் அவர் கண்ட்ரி பிகம்ஸ் எ லீடர், டு பிகம்ஸ் எ லீடர் இன் த கிரியேஷன் அப்ளிகேஷன் அண்ட் டிசிமினேஷன் ஆஃப் நாலேஜ். அறிவை உருவாக்குவதில் அதில் பயன்படுத்துவதில் அதை வெளிப்படுத்துவதில் முதலாக இருக்கணும், இந்தியா தான் முதன்மையான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து இந்த குழு வந்து அதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. கிரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ரென்தனிங் த எஜுகேஷன் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்றது, அதை ரிவைஸ் பண்றது அண்ட் ப்ரொமோட்டிங் டொமஸ்டிக் ரிசர்ச். டொமஸ்டிக் ரிசர்ச்னா லோக்கல் லெவல்ல நம்ம இந்திய அளவுல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியை வந்து இன்னும் அதிகரிக்கிறது அப்படின்னு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அதிகமான ஒரு வளர்ச்சி, அதிகமான ஒரு தாக்கத்தை ஒரு நாலேஜஸ் கொடுக்கறதா இருந்தாலும் எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் தான் அப்படிங்கிறது. ஆராய்ச்சி தான் எதையுமே, ஒரு ஆசிரியர் வந்து ஆராய்ச்சியாளராக இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து அது உண்மையை கண்டறிந்து அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டரா ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கணும். ஸோ அதனால எஜுகேஷன் சிஸ்டத்துல இந்த ரிசர்ச்க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இனோவேஷன் இன் லெபார்டரிஸ், ஸோ தொழில் ஆய்வகங்கள்ல புதுமைகளை புகுத்த வேண்டும்
நிறைய டெவலப்மெண்ட் நம்ம கொண்டு வரணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அது ஸ்ட்ராங் நம்ம ஸ்ட்ராங்கா ஆக்கணும், அது நிறைய ப்ரொமோட் பண்ணணும், உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அந்த கிரியேஷன் அப்படிங்கிறது. ஸோ டேப்பிங் ஃபாரின் சோர்சஸ் ஆஃப் நாலேஜ், நிறைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அறிவு வளங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஓப்பன் ட்ரேடிங் ரெஜிம்ஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி லைசன்சிங், ஃபாரினர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அவங்களுடைய இண்டஸ்ட்ரியிலையும் சரி எஜுகேஷனிஸ்ட்லையும் சரி டெக்னாலஜி லெவலில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிக்கணும், அவங்களுடைய முதலீட்டை அதிகரித்து அது மூலமாக நம்மளுடைய இந்திய வளங்களை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதான். நிறைய கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன்னா இந்தியாவும் இன்னொரு ஃபாரின் கண்ட்ரிஸோடைய கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே உள்ள நிறைய முதலீடுகளை அது மூலமா தான் நம்மளால நிறைய விஷயங்களை நம்ம டெவலப் பண்ண முடியும். இங்கே உள்ள வளங்கள் அங்கே வந்து போகாமல் தடுக்கணும் அப்படின்னா அங்கே உள்ளவங்களை இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றது, நிறைய எஜுகேஷன்ஸ் இன்ஸ்டியூஷனை வந்து நிறுவ சொல்றது, டெக்னாலஜிஸ் அண்ட் அதில் உள்ள டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸும் நம்ம இங்கே பண்றது மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம டெவலப் பண்ண முடியும், நியூ நாலேஜை வந்து கிரியேட் பண்ண முடியும், புதுமையான அறிவை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டிசிமினேஷன் ஆஃப் நாலேஜ், ஃபோக்கஸ் ஆன் என்ஷோரிங் யூனிவர்சல் எலிமெண்டரி எஜுகேஷன், யூஇ அது சொல்றது யூனிவர்சல் எலிமெண்டரி எஜுகேஷன்ஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத, உலக அளவிலான தொடக்க நிலை கல்வியை வந்து உயர்த்தணும், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், அதுலயும் பெண்களுக்கு நிறைய கல்வி அறிவை கொடுக்கணும் அப்படிங்கறதான். அது ட்ரெடிஷ்னலி டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்ஸ், பெண்கள் அப்புறம் சமுதாயத்துல வந்து ஒதுக்கப்பட்ட மைனாரிட்டி பீப்புள்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் அவங்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதான். கிரியேட்டிங் அண்ட் கல்ச்சர் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங், வாழ்நாள் முழுவதும் கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போய் ஒரு போஸ்டில் போய் இருந்துட்டாங்கன்னா அதோட அவங்களுடைய லேர்னிங் ஸ்டாப் ஆயிரும். அப்படி இல்லாமல் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு எவ்ரி இயர் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஆர் எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இந்த சமுதாயம் வந்து சந்திச்சுக்கிட்டே வருது. இப்போ நம்மளுடைய லேர்னிங் வந்து எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த லைஃப் லாங் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணணும், அதை உருவாக்கணும், எல்லாரையும் கற்றுக்கொண்டே இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதா. எஸ்பெஷலி ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு பீப்புள்ஸ், ஸ்கில்டு பீப்புள்ஸ் அதே மாதிரி நம்மள மாதிரி எஜுகேஷனிஸ்ட் எல்லாம் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா. அதேமாதிரி ஸ்கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் ஆயிடாது, ஸ்கில் வந்து அது டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே வருது. அந்த ஸ்கில்டு பர்சன்ஸ் அந்த ஸ்கில்டு ஒர்க் லேபர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திறன்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு பூஸ்ட் லிட்ரஸி லெவல், எல்லாருக்குமே அறிவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து லிட்ரஸி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், யூசிங் ஐசிடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸை பயன்படுத்தி டு என்ஹான்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் எஜுகேஷன் அண்ட் வைட்லி டிசிமினேட் ஈஸிலி அக்சசபிள் நாலேஜ் தட் இஸ் யூஸ்ஃபுல் டு த பப்ளிக். ஐசிடியை வந்து பயன்படுத்த கற்றுக்கொண்டு அது மூலமா கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவது, அதை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறதான். பொதுமக்கள் அனைவரும் ஈஸியாக எளிமையாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நாலேஜை வந்து ஓஇஆர் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அது மூலமா இப்போ தான் நிறைய டெவலப் ஆயிட்டு வருது. ஓபன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் அதுல நம்ம அந்த ஐசிடிஸை யூஸ் பண்ண தெரிஞ்சு அதுல இந்த வளங்கள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் நிறைய எளிமையாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் சோர்ஸை வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அந்த மக்கள் வந்து அதை எளிமையாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும், அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி அது எங்கெங்க எப்படி இருக்குது அதெல்லாம் பயன்படுத்துவதற்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதாம். அதை பார்த்தீங்கன்னா நாலேஜ் அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாருக்குமே எல்லா இதுவுமே கொண்டு போய் சேர்க்கணும், அதை அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதா. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், இந்த என்கேசியுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பினுடைய இந்த கமிஷன் குழு வந்து இன்றும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது வந்து அதோடைய தலைவர் பிரைம் மினிஸ்டர், அது அவருக்கு கீழே அந்த என்கேசி சேர்மன், அவருக்கு கீழே மெம்பர்ஸ், அவருக்கு கீழே சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், பிளானிங் கமிஷனோட இணைந்து மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் எல்லாமே
ஸ்டேட்ல உள்ள எஜுகேஷன் மினிஸ்ட்ரிஸ் இவங்க எல்லாருமா இணைந்துதான் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இன்றும் இயங்கி கொண்டே இருக்கிறது. 2005, 2007, 2008, 2009 17, 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம பின்னால பார்க்கலாம். ஓவர்சைட் மெக்கானிசம். ஓவர்சைட் மெக்கானிசம்னா இந்த குழு வந்து பிரதமருடைய தலைமையில இது அமைக்கப்பட்டது. அவருக்கு கீழே வந்து என்னென்ன என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த குழுவுல இணைந்து செயல்பட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஹெச்ஆர்டி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஹெச்ஆர்டி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, காமர்ஸ், ஐடி, பிளானிங், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமா இந்த குழுவுல மெம்பரா இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களும் சேர்ந்து இணைந்துதான் இந்த குழு வந்து நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. நாலேஜ் லைஃப் சைக்கிள், நாலேஜ் லைஃப் சைக்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா அறிவினுடைய அந்த வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் பர்த் இன்ஃபான்ட் ஸ்டேஜ்ல இருந்து, இன்ஃபான்ட் ஸ்டேஜ்ல இருந்து அந்த நாலேஜ் வந்து டெவலப் ஆகுது. அங்க இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நாலேஜ். எதில் ரிலேட்டடா அப்படின்னா ஹெல்த், ஹைஜீன், நியூட்ரிஷன். ஃப்ரம் பர்த்ல இருந்து இன்ஃபான்சி பீரியட் வரைக்கும், சைல்டுஹுட் பீரியட்ல வந்து பிரைமரி எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன், நியூட்ரிஷன் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. எங் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி, ஹையர் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து டெவலப், நாலேஜ் டெவலப்மெண்ட். ஒர்க் ஏஜ்ல ஃபேமிலி லைஃப், ஒர்க் லைஃப், அதை பத்தின நாலேஜ் டெவலப்மெண்ட். போஸ்ட் ஒர்க் ஏஜ், ஒர்க் ஏஜ் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து ஷேரிங் விஸ்டம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஷேரிங் விஸ்டம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வது. ஸோ அவங்க வந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே நாலேஜை பெற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறதுதான். யூசிங் நாலேஜ் டு ஜெனரேட் வெல்த் அண்ட் வெல்ஃபேர், அறிவை பயன்படுத்தி வளங்களையும் நலங்களையும் வழங்குவது, உருவாக்குவது அப்படிங்கிறதுதான். ஹெல்த், நாலேஜ் அண்ட் வெல்பீயிங், நலம், அறிவு மற்றும் சமூக நலம், உடல் நலம் மற்றும் சமூக நலத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது. ஸோ நாலேஜ் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த சமுதாயம் வந்து நமக்கு அறிவையும் உடல் நலம் அதை பத்தின நிறைய கல்வி அறிவை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நிறைய அறிவை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. திரும்ப பதிலுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அனுபவத்தையும் ஞானத்தையும் திரும்ப நம்ம அந்த சமுதாயத்துக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான். திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள். ஃப்ரம் பர்த்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நிறைய எஜுகேஷன், நிறைய நாலேஜ் டெவலப்மெண்ட் நமக்கு இருந்துருக்கு. அறிவை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அடுத்தது கடைசி ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பெற்ற அனுபவத்தையும் ஞானத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இட்ஸ் த நாலேஜ் லைஃப் சைக்கிள். ஆர்கனைசேஷன், ஸோ நம்ம இதுல பார்த்த மாதிரி 8 members இன்க்ளூடிங் சேர்மன், சேர்மனோட சேர்ந்து 7 members இருக்கிறாங்க. அவங்களோட டியூட்டி வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரெமுனரேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இவங்களோட சர்வீஸா சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த குழு. டெக்னிக்கல் சப்போர்டிங் ஸ்டாஃப் விச் கன்சிஸ்ட் ஆஃப் மேக்சிமம் 10 young professionals, 10 இளம் அறிஞர்களை வச்சு இந்த குழு நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. நாலேஜ் பென்டகன், நாலேஜ் பென்டகன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் அப்படிங்கறத இந்த பென்டகன் பிக்சர்ல இருந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் ஆக்சஸ், சாரி ஃபர்ஸ்ட் நாலேஜ் ஆக்சஸ், நாலேஜ் கான்செப்ட், நாலேஜ் கிரியேஷன், நாலேஜ் அப்ளிகேஷன், நாலேஜ் சர்வீசஸ். ஸோ இந்த நாலேஜ் அறிவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குவது எப்படி, அந்த நாலேஜ்ங்கிற கான்செப்ட், கான்செப்ட் ஆஃப் நாலேஜ்னா என்ன, ஆக்சஸ் அதை எப்படி பயன்படுத்துவது, அதை எப்படி ஆக்சஸ்னா அதை வந்து கையாள்வது எப்படி, அதை அப்ளிகேஷன் அதை பயன்படுத்துவது எப்படி. அறிவு எல்லாருக்குள்ளயுமே அறிவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது, அந்த சர்வீஸா அந்த நாலேஜ் ஷேர் பண்றது எப்படி, சமுதாயத்துக்கு பணி செய்வது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பாக்கிறோம். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்சஸ். இந்த பென்டகான் இந்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த பிக்சரை. நாலேஜ், நாலேஜ்ங்கிற கான்செப்டை உருவாக்குவது, அந்த நாலேஜ் தான் அந்த கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஆக்சஸ் அதை கையாளுவது எப்படி அப்படிங்கிறது,
பயன்படுத்துவது எப்படி, உருவாக்குவது, தென் சர்வீஸ் அது ஷேர் பண்றது மற்றவங்களுக்கு, அது சேவை புரிவது, நாலேஜ் சர்வீஸ் எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதை வந்து ஷார்ட்டா பார்க்கும்போது ஆக்சஸ், நாலேஜ் ஆக்சஸ், இந்த பென்டகான் இந்த பிக்சரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நடுவுல நாலேஜ் ஆக்சஸ், கிரியேஷன், கான்செப்ட், அப்ளிகேஷன் அண்ட் சர்வீசஸ். இந்த கான்செப்ட்ல நம்ம நாலேஜ் ஆக்சஸ் அப்படின்னா எதெல்லாம் ஆக்சஸ் பண்றது, இன் ஆக்சஸ் அப்படிங்கிறது இன்னும் தெளிவா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய நாலேஜை நான் என்ன வழிகள் எல்லாம் பெற்றுக் கொள்வது அப்படிங்கிறது ஆக்சஸ். ரைட் டு எஜுகேஷன், எனக்கு வந்து கல்வி கற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கு. லிட்ரஸி பெற்றுக்கொள்வது, டிரான்ஸ்லேஷன், எனக்கு வேற மொழிகள்ல உள்ளது என்னோட தாய்மொழிக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம், லைப்ரரியில இருந்து பெற்றுக்கொள்ளலாம், லாங்குவேஜ் நெட்ஒர்க்ஸ் மூலமா, போர்ட்டல்ஸ், நிறைய வெப்சைட்ஸ் உள்ள இருந்து நான் என்ன பண்ணலாம், அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன், கான்செப்ட் ஆஃப் நாலேஜ், இந்த நாலேஜ்ங்கிற வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நாலேஜ். நீங்க செகண்ட் இயர்ல படிப்பீங்க நாலேஜ், நாலேஜ் அண்ட் கரிக்குலம், கரிக்குலம் அண்ட் நாலேஜ், நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அப்படிங்கிற ஒரு பேப்பர் படிப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்டே நாலேஜை பத்தி நீங்க படிப்பீங்க. நாலேஜ்னா என்ன, வாட் இஸ் த மீனிங், டெஃபினிஷன் என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற கான்செப்ட், அது எங்க இருந்து கற்றுக்கொள்ள முடியும், ஸ்கூல்ல இருந்து, வொகேஷனல் எஜுகேஷன் மூலமா, ஹையர் எஜுகேஷன் மூலமா, ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் மூலமா, ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமா, மோர் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், மோர் குவாலிட்டி பிஹெச்டிஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன், ஆர்கனைசேஷன், இந்த மோட்ல இருந்து நம்ம நாலேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாலேஜ்ங்கிறது என்னது, நாலேஜ் அப்படின்னு சிம்பிளா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா, நாலேஜ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நியூ சிச்சுவேஷனுக்கு, ஒரு புதிய சூழ்நிலையில நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாலேஜ். அதை கற்றுக் கொடுப்பது, அதோட கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது இந்த மூலமா நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். கிரியேஷன், உருவாக்குவது, நாலேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட், நாலேஜை நான் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய நாலேஜை நான் நாலேஜபிள் பர்சனா இருக்கேன், எந்த நாலேஜ் நிறைய இருக்குங்கிறத நான் எப்படிலாம் அவங்களுக்கு மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட இன்னோவேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், என்னோட என்டர்பிரனர்ஷிப், என்னுடைய ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய செயல், ஒரு புதிய ஆரம்பம், புதிய உருவாக்குதல் மூலமாக, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், என்னுடைய நான் கண்டுபிடிச்ச ஒரு ஐடியாவை நான் ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து வேர்ல்டு வைடு அதை வந்து பப்ளிஷ் பண்ணது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, புதிய விஷயங்களை உருவாக்குவதன் மூலமா, புதிய கண்டுபிடிப்புகளை வழங்குவதன் மூலமாக தான் என்னுடைய நாலேஜ் கிரியேஷன் நிறைய உருவாக்க முடியுது. அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நான் கற்றுக்கொண்ட, நான் பெற்றுக்கொண்ட, நான் உருவாக்கிய அறிவை வந்து நான் பயன்படுத்துறேன். எங்க பயன்படுத்துறேன், என்னோட டே டு டே லைஃப்ல, ட்ரெடிஷ்னல் நாலேஜ், சாதாரண இப்போ ஒரு பழமொழியை சொல்லணும் அப்படின்னா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் நாலேஜபிள் பர்சனா இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்ல அதை எப்படி அப்ளை பண்ணணும் கூட அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அப்ளிகேஷன், நம்ம பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், ஒரு நாலேஜ் நிறைய ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் டிகிரி வாங்கியிருப்பாங்க, ஆனா அவங்களுடைய டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை அனலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதான் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை அப்ளை பண்ணணும். நம்ம படிச்ச விஷயங்களை நம்மளுடைய செயல்களில் அதை பயன்படுத்துவது, ட்ரெடிஷ்னல் நாலேஜ், அக்ரிகல்ச்சர், ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸ், ஒரு புதிய ஒரு தொழிலை உருவாக்குறது, அதுல ஒரு புதிய செயலை செய்வது, நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை சரியாக செய்வது, அது வந்து நம்மளுடைய நாலேஜ். சர்வீசஸ் அப்படிங்கிறது இ கவர்னன்ஸ், சர்வீசஸ் அப்படிங்கிறது என்னுடைய நாலேஜை வந்து நான் எப்படிலாம் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு, அரசுக்கு, அந்த மக்களுக்கு, எல்லாருக்குமே இந்த நாலேஜ் சோர்ஸை வந்து நான் என்ன பண்றேன், ஸ்ப்ரெட் பண்றேன், அதை ஷேர் பண்றேன். நிறைய கண்டுபிடிச்சு ஒரு புத்தகம் எழுதுறது என்னுடைய சர்வீஸ், அந்த உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, அதை சொல்லி கொடுக்கறது ஒரு சர்வீஸ், அதை ஷேர் பண்றேன். நிறைய விஷயங்களை வந்து த்ரோ த கவர்மெண்ட், அரசுக்கு வந்து அதை வழங்கி அரசின் கருவூலம், நாலேஜ் கருவூலம் அவங்களுக்கு கொடுத்து, ட்ரெஷரிஸ் அவங்களுக்கு கொடுத்து, அது மூலமா நான் என்னுடைய கான்செப்டை எல்லா வேர்ல்டு வைட் நான் ஸ்ப்ரெட் பண்றேன். தட் இஸ் த சர்வீஸ், நாலேஜ் சர்வீசஸ். இந்த நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் தான் நிறைய பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய புதுமையாக கண்டுபிடித்தவங்க, உருவாக்கியவர்கள், நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு அது பயன்படட்டும் அப்படின்னு அதை வந்து சர்வீசஸா பண்றாங்க. அது
ஆன்லைன்லயோ அல்லது ஆஃப்லைன்லயோ இந்த சர்வீசஸ் வில் பி ஷேரிங். அது தீஸ் ஆர் தி ஃபோக்கஸ் ஏரியாஸ். ஸோ இந்த பென்டகன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாலேஜ் பென்டகன். அது மூலமா இந்த ஃபோக்கஸ் ஏரியாஸ், இந்த என்பிசியுடைய ஃபோக்கஸ் ஏரியாவே என்னன்னா ஆக்சஸ் கான்செப்ட் கிரியேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறதான். ஸோ இதை பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஆக்சஸ் டு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் அதை ஷார்ட்டா நான் அந்த இது சொன்னதுன்னா இதுல வந்து கொஞ்சம் எலாபரேட்டடா இருக்குது கான்செப்ட் வந்து. Access knowledge to acquire, observe and communicate this knowledge. Access to knowledge is the most fundamental issue in a knowledge society. Knowledge na enna adu enga irundhu eppadi pechukolvadhu. So colleges moolama, universities moolama, research institution moolama, laboratories moolama nama knowledge nama vandha enna pandrom pechukolgirom. Knowledge concept, knowledge concept, knowledge abingiradhuna enna intellectual capacities வந்து நம்ம என்ன பண்றோம், டெவலப் பண்றது அப்படின்னா ஹியூமன் கேபிட்டல். ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது வந்து உருவாக்கக்கூடிய இடம் எது, அது எங்க இருந்து உருவாகுதுன்னா ஃப்ரம் த ஹியூமன், ஹியூமன்ல இருந்து தான் மனிதன் தான் அந்த நாலேஜ் அப்படிங்கிறதே உருவாக்குறோம். ஸோ அந்த ஹியூமன் கேபிட்டல வந்து இன்க்ரீஸ் பண்றது, ஹியூமன் ரிசோர்சஸ வந்து நிறைய அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் நாலேஜ் கிரியேஷன். நிறைய அறிவை வந்து உருவாக்க வேண்டும். Buying new knowledge from abroad, நிறைய விஷயங்களை பல்வேறு இடங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பல்வேறு கல்ச்சர், நிறைய கல்ச்சர், நிறைய ஸ்டேட், நிறைய கண்ட்ரிஸ்ல என்னென்ன மாதிரியான நியூ நாலேஜ் ஆஸ் டெவலப்டு, அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நியூ நாலேஜை நம்ம கிரியேட் பண்ணணும். Knowledge objectives leading to economic growth and security, knowledge application. நம்ம கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட அந்த உருவாக்கிய knowledge வந்து நம்ம பயன்படுத்துவது, எங்க பயன்படுத்து, மேக்சிமம் பெனிஃபிட் ஃப்ரம் அவர் இன்டெலக்சுவல் அசட். இன்டெலக்சுவல் அசட், அறிவு அப்படிங்கிறது ஒரு சொத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொத்தை எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும், இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ஹெல்த், எஜுகேஷன், எல்லா துறைகள்லையும் அந்த அறிவை பயன்படுத்துவது. ஸோ எந்த ஒரு சொத்துக்குமே ஒரு அழிவு உண்டு. நீங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்க, ஒரு தோட்டம், ஒரு வீடு கட்டி இருக்கீங்க, ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, எந்த ஒரு சொத்தா இருந்தாலும் அதுக்கு ஒரு நாள் தேய்மானம், அழிவு அப்படிங்கிறது எல்லாம் உண்டு. ஆனா இன்டெலக்சுவல் அறிவுங்கிற சொத்தை மட்டும் நம்ம சேர்த்து வச்சோம்னா அது என்னைக்குமே அழியாது. பல அறிவு உள்ள நபர்களை உருவாக்குவதற்கு அது பயன்படும் அப்படிங்கிறதா. நாலேஜ் சர்வீசஸ், ஸோ நாலேஜ் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்குன்னு வந்து நிறைய பேர் வந்து இப்போ அதிகமாக நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. நாலேஜ் சர்வீஸ் அப்படிங்கிறது இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது, எஜுகேஷனுங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆயிட்டு. ஆனால் இப்போ இந்த பேண்டமிக் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜை வந்து நிறைய சர்வீசஸாக கவர்மெண்ட்டும் சரி நம்ம நபர்களும் நிறைய எஜுகேஷன் பீப்புள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸா நிறைய இடங்களுக்கு அது வழங்கிட்டு இருக்காங்க ஃப்ரீயா, ஃபார் ப்ரொமோட்டிங் டெவலப்பிங் த நாலேஜ் சொசைட்டி. இஃப் யூ ஹாவ் நாலேஜ் லெட்ஸ் அதர் லைட் தியர் கேண்டில்ஸ் இன் இட். மார்கரெட் ஃப்ளூயர் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள்கிட்ட நாலேஜ் அப்படிங்கிற ஒரு லைட் இருந்ததுன்னா மற்றவங்க அவருடைய கேண்டலுக்கு அந்த விளக்கை கொடுங்க, அந்த ஒளியை ஏற்றுங்க, அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கலாம். இஃப் யூ ஹாவ் நாலேஜ் லெட் அதர்ஸ் லைட் தியர் கேண்டல்ஸ் இன் இட். இது நம்ம கிட்ட நாலேஜ் அப்படிங்கிறது இருந்ததுன்னா வீரருடைய கேண்டல்ஸ்க்கு ஒளியாக விளக்காக நம்ம ஏற்ற முடியும், ஏற்றுங்கள் அப்படின்னு மார்க்ரெட் ஃப்ளூவர் சொல்றாங்க. The concept, four components of access to knowledge. Concept, knowledge concept பத்தி என்ன சொல்றாங்க, education is not the filling of a pail but the lighting of the fire. William B. Yeats சொல்லிருக்காங்க, education is not filling of a pail but the lighting of the fire. நெருப்பாக ஒரு பெயில் அப்படிங்கறதுல வந்து ஃபில் பண்றதுக்காக மட்டும் இல்லை கல்வி அப்படிங்கிறது, ஒரு நெருப்பு
நெருப்பு எரிவதற்கான லைட்டிங்காக இந்த கல்வி, ஒளியாக இந்த கல்வி வந்து இருக்கும் அந்த அப்படிங்கிறது வில்லியம் டி ஏட்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். முடிவெடுத்து சொந்தமான அவங்களான சுய செயல்கள் அவங்களால ஈடுபட முடியும். எஜுகேஷன் ரிலேட்டட், எஜுகேஷனை பத்தி என்கேசி என்ன சொல்றாங்கன்னா, லிட்ரஸி, எலிமெண்டரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், ஒகேஷனல் எஜுகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், கண்டினியூஸ் லேர்னிங், லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க, கிரியேஷன், கிரியேஷன் பத்தி ஜொனாதன் ஸ்வீட் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்கவரி கன்சிஸ்ட் ஆஃப் சீயிங் வாட் எவ்ரிபடி ஹேஸ் சீன் அண்ட் திங்கிங் வாட் நோபடி எல்ஸ் ஹேஸ் தாட். டிஸ்கவரி அப்படிங்கிறது புதிய ஒன்றை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது, வாட் எவ்ரி எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கண்டுபிடிப்பு கிடையாது. எல்லாருக்கும் தெரிந்த, எல்லாராலும் பார்க்க முடிஞ்ச, எல்லாரும் செய்ய முடிஞ்ச ஒன்று வந்து கண்டுபிடிப்புங்கிறது கிடையாது. யாரால சிந்திக்க, யாரால யாருமே சிந்திக்காத ஒன்றை, யாருமே செய்யாத ஒன்றை, புதிய ஒன்றை கண்டுபிடிக்கிறது தான் கிரியேஷன், டிஸ்கவரி அப்படிங்கிறது. அப்ளிகேஷன் பத்தி மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இது ஆல்ரெடி நான் வந்து உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்போ நான் வேற மீனிங்ல சொல்லியிருக்கிறேன். அப்ளிகேஷன்ங்கிறத பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஃப் யூ கிவ் மீ ரைஸ், இஃப் யூ கிவ் மீ ரைஸ் ஐ வில் ஈட் டுடே, இஃப் யூ டீச் மீ ஹவு டு க்ரோ ரைஸ் ஐ வில் ஈட் எவ்ரி டே. எனக்கு இப்போ அரிசி கொடுத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டுக்குவேன், என்னுடைய ஒரு நாள் பசி தீர்ந்துடும். ஆனா எனக்கு வந்து அந்த அரிசியை விளைவிக்கிறது எப்படிங்கிறத நீ கத்து கொடுத்தீங்கன்னா, எவ்வளோ எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் எனக்கு எப்பெல்லாம் எனக்கு அந்த அரிசி விளைய தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் விளைய வச்சு அதை உருவாக்கி சமைச்சு நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்றது த அப்ளிகேஷன். இத இப்படி செய்யுங்கன்னு சொல்லாம எப்படி செய்யணுங்கிறத கத்து கொடுங்க, டீச் தம், அவங்களுக்கு கத்து கொடுக்குறேன், தட் இஸ் த அப்ளிகேஷன். ஒவ்வொரு இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் இதை நீங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது, அவங்க ஃபியூச்சர்ல அவங்களுடைய லைஃப்ல அது பயன்படுற மாதிரி இருக்கணும், அப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும். தட் இஸ் த அப்ளிகேஷன் மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அப்ளிகேஷனை பத்தி நாலேஜ் எஜுகேஷன்ல எப்படி அப்ளிகேஷன் நம்ம வந்து எப்படி அப்ளிகேஷன் இருக்கணும், அக்ரிகல்ச்சர்ல எப்படி இருக்கணும், ரூரல் அண்ட் எஸ்எம்இஎஸ் ஸ்மார்ட் மார்க்கெட்டிங் சிஸ்டம்ல எப்படி அதை வந்து பயன்படுத்துவது, எப்படி ட்ரெடிஷ்னல் நாலேஜ், ட்ரெடிஷ்னல் ஒவ்வொரு பண்பாட்டு பாரம்பரியத்தின்படி நம்ம வளர்ந்து கொண்டே வரக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறது என்ன, ஸ்டாண்டர்ட், அதாவது ஒவ்வொரு கல்ச்சர்லயும் ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும், அது என்னது, அது அப்படியே நம்ம வந்து அதுல அதை பயன்படுத்துவது. சில கான்செப்ட்ல வந்து சயின்டிபிக்கலா இருக்கும், சில கான்செப்ட் வந்து ட்ரெடிஷ்னலா சில நம்மளுடைய மூதாதையர்கள் சொன்ன ஒரு வழக்கத்தை அப்படியே நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம், அது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கலா கரெக்டா தான் இருக்கும், அது என்ன, அது அப்படியே நம்ம வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறதான். Then services, knowledge services. So, இப்போ யாருக்கு வந்து அந்த knowledge அப்படிங்கிற ஒரு அறிவின்மை, அறிவிலி அப்படிங்கிற ஒரு ஒரு பர்சன்ஸ், எந்த எந்த நபர்களுக்கு நம்ம அறிவு அப்படிங்கிற ஒன்ன வந்து அவங்களுக்கு சேவையாக நம்ம கொடுக்குறோம்னா, தட் இஸ் த வெரி, அதுதான் மிகப்பெரிய ஒரு சேவை அப்படிங்கிறது. நம்ம ஒரு சிறந்த ஒரு சேவையாக, சிறந்த ஒரு தானமாக இந்த நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது, மோர் பவர் அப்படிங்கிறது, மிகப்பெரிய ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு செயல் அப்படிங்கன்னா நாலேஜ் ஷேரிங். கன்க்ளூடிங் திஸ் NKC on January 12, 2007, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, 2007ல பைவ்ல ஆரம்பிக்கப்பட்ட, June 13 ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழு வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து January 12, 2007ல இவங்க வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த குழு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தி சேம் 2008ல 2009ல இதே குழு இதே மாதிரி குழு வந்து அமைக்கப்பட்டு அவங்களுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இவங்க நிறைய கொடுத்துருக்குறாங்க. நிறைய விஷயங்கள் திரும்பவும் உருவாக்கப்பட்டுட்டே வருது. ஸோ எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த நாலேஜ் ஷேரிங்க்கு வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் சொசைட்டி அறிவாண்மை சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த குழு வந்து இன்றளவும் தொடர்ந்து செயல்பட்டுட்டே வருது. அவங்க நிறைய இந்த ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் நம்ம உள்நாட்டு லெவலையும் சரி அயல் நாட்டுல இருந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டு இந்த நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிக அளவுல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருது. ஸோ நாலேஜ் ஷேரிங் இஸ் எ கைண்ட் ஆஃப் நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத சொல்லி என்னுடைய கான்செப்ட் என்கேசி வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெஃபரன்ஸும் இருக்குது, இதுல ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த கான்செப்டை வந்து நான் எங்கிருந்து எல்லாம் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் ஆர்ட் இதுவும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணி பாத்துக்கலாம். சோ இந்த நாலேஜ் கமிஷனுடைய ரிப்போர்ட், இது வந்து நாலேஜ் கமிஷனுடைய ரிப்போர்ட், கிட்டத்தட்ட 200 பக்கத்துல உள்ள இந்த அறிக்கையை வந்து நீங்க எடுத்து பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.